நாடு முழுவதிலிருந்தும் நுழைவுத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வுகள் மூலமாக மாணவர்கள் இங்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அதன் பிறகு தேசத்தின் மிக உயர்ந்த பதவிகளை அடைவதற்காக யுபிஎஸ்சி தேர்வுகளை எழுதுவதற்கு தயார்படுத்தப்படுகின்றனர். இங்கு மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன என்பது கூடுதல் அனுகூலமாகும். தில்லியில் இருக்கும் பிற நிறுவனங்களில் தங்குவது ஓரிடமாகவும் உணவு உண்பது ஓரிடமாகவும் வகுப்பறைகள் வேறொரு இடமாகவும் இருப்பதால் மாணவர்களின் நேரங்கள் இதனால் வீணாகின்றன. எனவே பிரயாணத்தில் வீணாகும் 2 அல்லது 3 மணி நேரங்களை நாம் சேமிக்கின்றோம். அனைத்தும் ஒரே இடத்தில் அவர்களுக்கு கிடைத்து விடுகின்றன. ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாத இறுதியில் அல்லது ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தில் பெங்களூரு, தில்லி, ஹைதராபாத், கொல்கத்தா, மும்பை, பாட்னா மற்றும் ஸ்ரீநகர் ஆகிய நகரங்களில் நுழைவுத் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. அவற்றில் வெற்றி பெறும் இளைஞர்களுக்கு நேர்முகத் தேர்வுகள் நடத்தப்பட்டு 50 பட்டதாரிகளுக்கு மும்பையில் இருக்கும் ஹஜ் ஹவுஸில் 1 வருடம் தங்குமிடம் இலவசமாக வழங்கப்படுகின்றது. அங்கு ஸ்டே, டியூஷன் மற்றும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படுகின்றன. அது மட்டுமன்றி உணவிற்கான செலவில் பகுதியை ஹஜ் கமிட்டி ஆஃப் இந்தியாவும் பகுதியை மாணவர்களும் பொறுப்பேற்றுக் கொள்கின்றனர். 2010 இது துவங்கப்பட்ட போது 1673 விண்ணப்பங்கள் வந்தன. 2018 6732 விண்ணப்பங்கள் வந்துள்ளன என்பது இங்கு சிறந்த கல்வி, சிறப்பான தங்குமிடம், நல்ல உணவு ஆகியவை வழங்கப்படுகின்றன என்பதற்கான சான்றாக திகழ்கின்றது. யுபிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு 2 விஷயங்கள் மிக முக்கியமாகும். 1 ஸ்டடி மெட்டீரியல்ஸ் படிப்பு சாதனங்கள், 2 கோச்சிங் அண்ட் கைடன்ஸ் பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல் ஆகியவை. ஹஜ் கமிட்டி ஆஃப் இந்தியா இம்மாணவர்களுக்கு அனைத்து வகையான புத்தகங்கள், பத்திரிகைகள் மற்றும் செய்தி சாதனங்களை வழங்குகின்றது. இவை நூலகத்தில் மட்டுமன்றி மாணவர்களின் தங்கும் அறைகளிலும் வழங்கப்படுகின்றன. ஹஜ் கமிட்டி மாணவர்களின் சிறந்த பயிற்சி மற்றும் வழிகாட்டுதலுக்காக பூனாவில் உள்ள யுனிக் அகாடமியோடு கைகோர்த்துள்ளது. இதனால் தினமும் 5 மணி நேரம் யூனிக் அகாடமியின் பேராசிரியர்கள் இங்கு வருகை தருகின்றனர். அவர்களில் வெவ்வேறு துறைகளைச் சார்ந்த நிபுணர்கள் மாணவர்களுக்கு பயிற்சிகளை வழங்குகின்றனர். மட்டுமன்றி வெற்றி பெற்ற பொதுப்பணித்துறையைச் சார்ந்தவர்கள் கௌரவ விரிவுரையாளர்களாக அவ்வப்போது அழைக்கப்படுகின்றனர். அவர்கள் தங்களின் அனுபவங்களை மாணவர்களோடு பகிர்ந்து கொண்டு சிறந்த வழிகாட்டுதல்களை வழங்குகின்றனர். திங்கள் முதல் சனி வரை 5 மணி நேர பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன. அங்கு அர்ப்பணிப்பு உணர்வு கொண்ட யுனிக் அகாடமியின் விரிவுரையாளர்கள் முழு பாடத்திட்டத்திற்கான விரிவுரைகளை வழங்கி ஆர்வலர்களை பயிற்றுவிக்கின்றனர். மாணவர்களின் திறமைகளை கண்காணிப்பதற்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திறன்சார் பரீட்சைகள் நடைபெறுகின்றன. அதன் மூலம் மாணவர்களின் தனித்திறமைகள் ஆராயப்பட்டு ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்தனியாக ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. அதன் மூலம் அவர்களின் திறமைகளை அவர்கள் வளர்த்து கொள்ள இயலுகின்றது. இவை மட்டுமன்றி மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு அனைத்து வசதிகளும் கொண்ட தனித்தனி அறைகள் வழங்கப்படுகின்றன. சுகாதாரமிக்க உணவுகள் கேட்டரிங் நிறுவனத்தின் மூலமாக ஏற்பாடு செய்து கொடுக்கப்படுகின்றது. தொடர்புடையான வகுப்புகளோடு ஓய்வும் அவசியம் என்பதால் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிகளுக்காக உடற்பயிற்சி கூடங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இவற்றுடனே இறை வணக்கத்திற்காக இக்கட்டிடத்திலேயே பள்ளிவாசலும் உள்ளது. எனவே ஒரே கட்டிடத்தில் அனைத்து வகையான வசதிகளும் முடிந்த அளவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு தற்போது சிறந்த முடிவுகளை வெளிப்படுத்த துவங்கியுள்ளது. ஒவ்வொரு வருடமும் மாணவர்கள் வெற்றியை ஈட்டுகின்றனர். தாகித்தவர்களை தேடி தண்ணீர் வருகின்றது. லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்தால் மாத்திரமே இத்தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் என்ற தவறானதொரு கண்ணோட்டம் உண்டாகி இருக்கின்றது. தனியார் நிறுவனங்களைப் போன்றே ஹஜ் கமிட்டி ஆஃப் இந்தியாவின் கோச்சிங் அண்ட் கைடன்ஸ் செல்லிலும் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இதில் தங்களுக்கு 2 பிரயோஜனங்கள் உள்ளன. 1 லட்சக்கணக்கான ரூபாய் மிச்சமாகின்றது. 2 யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெறுவதற்கான சூழல் கிடைக்கின்றது. ஹஜ் கமிட்டி ஆஃப் இந்தியாவின் மூலம் எனக்கு கிடைத்த ஸ்காலர்ஷிப்பிற்காக ஷேக் சல்மான் பட்டேல் என்ற முன்னாள் மாணவர்
2017 யூபிஎஸ்சியில் வெற்றி பெற்ற மாணவர் கூறும் பொழுது, ஹஜ் கமிட்டி ஆஃப் இந்தியாவின் மூலம் எனக்கு கிடைத்த ஸ்காலர்ஷிப்பிற்காக நான் நன்றி கடன்பட்டுள்ளேன். இங்கு நான் ஒரு வருடம் மாணவனாக பயிற்சி பெற்றுள்ளேன், முழுதும் இலவசமாக. அதற்காகவும் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பயிற்சி பெறும் மாணவர்கள் பொதுப்பணித்துறை தேர்வுகளில் வெற்றி பெறுவதோடு மட்டுமன்றி மற்ற அரசாங்க தேர்வுகளிலும் பங்கு பெற்று அரசாங்கத்தின் உயர் பதவிகளை அடைகின்றனர். எனவே இம்மையத்தோடு தொடர்புடைய இளைஞர்கள் எச்சந்தர்ப்பத்திலும் நிராசை அடைவதில்லை. இங்கு கிடைக்கும் வழிகாட்டுதல் மூலம் முழு பயனையும் அவர்கள் அடைந்து கொள்கின்றனர். இங்கு கல்வி கற்க வரும் மாணவர்கள் விடைபெற்று செல்லும் போது உற்சாகத்தோடும் சாதிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தோடும் செல்கின்றனர். அதே வருடம் அல்லது அதற்கு அடுத்த 2 அல்லது 3 வருடங்களில் ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் ஆகிவிடுகின்றனர் அல்லது வேறு விதமான பொதுப்பணித்துறைகளில் ஈடுபடுகின்றனர். அது மட்டுமன்றி வேறு மாநிலங்களில் நல்ல பதவிகளில் பணிபுரிகின்றனர். ஏராளமான மாணவர்கள் இதில் வெற்றியும் பெற்றுள்ளனர். நாட்டின் மிகச்சிறந்த பயிற்சி மையமாக திகழக்கூடிய இந்த அமைப்பு இஸ்லாமிய மாணவர்களில் சமூக பணிகளில் ஈடுபட வேண்டும் என்ற வேட்கையோடு திகழ்பவர்களை நோக்கி அழைப்பு விடுக்கின்றது. ஹஜ் கமிட்டி ஆஃப் இந்தியா லட்சக்கணக்கான ரூபாய்களை இஸ்லாமிய சமுதாயத்தின் இளைஞர்களை தயார்படுத்துவதற்காக செலவிடுகின்றது. இளைஞர்கள் இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தேசத்தின் வளர்ச்சியில் தங்களையும் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். மேலும் விவரங்களுக்கு www.hajcommittee.gov.in என்ற இணைய முகவரி அணுகலாம் அல்லது IAS and Allied Services Coaching and Guidance Cell, Hajj House 7A MRA Mark, Palton Road, Mumbai 400001 என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது 9867719158 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தமிழாக்கம் மௌலவி ஹாஃபிஸ் எம் முஹம்மத் நிவாமுத்தீன் அல்பாகவி.